புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலையில் வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர்தான் ராஜேஸ்வரி. இவருக்கும் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த சாமி என்போருக்கும் கடந்த 2008 ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணத்துக்கு பின்பு 2 குழந்தைகளுக்கு தந்தையான சாமி வருமானம் ஈட்டுவதற்காக வெளிநாடு சென்றுள்ளார். வருடம் வருடம் விடுமுறைக்கு சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் கடையநல்லூருக்கு வருகை தரும் சாமி தன் மனைவியுடன் அங்கு வசித்து வந்துள்ளார். இதனிடையேதான் மனைவியான ராஜேஸ்வரிக்கு புதுக்கோட்டையில் அரசு வேலை கிடைத்துள்ளது. அரசு வேலை கிடைத்துள்ளதை அடுத்து ராஜேஸ்வரி மற்றும் 2 குழந்தைகளுடன் கணவரான சாமி புதுக்கோட்டையில் வாடகை வீடு எடுத்து அவர்களை குடியமர்த்திவிட்டு பணி காரணமாக மீண்டும் மலேசியா சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே சாமி மலேசியாவில் சம்பாதித்த பணம் மற்றும் நகை அனைத்தையுமே தன் மனைவி பேருக்கு மாதம் மாதம் அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் புதுக்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் டைபிஸ்ட் வேலை பார்த்து வந்த சாமியின் மனைவியான ராஜேஸ்வரிக்கு பதவி உயர்வு கிடைத்து தற்பொழுது குடுமியான் மலையில் வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்தும் வருகிறார். வருவாய் ஆய்வாளரான ராஜேஸ்வரிக்கும் புதுக்கோட்டையில் அவர் வீடு அருகே குடியிருந்து வரும் தாஸ் என்ற நபருக்கும் திருமணத்தை மீறிய தகாத உறவு இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து சொந்த ஊருக்கு திரும்பிய கணவரான சாமிக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது. காரணம், தாசுடன் அவருடைய மனைவி சேர்ந்து வாழ்ந்து வந்தது அவருக்கு தெரிய வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் மனைவி தன்னுடன் சேர்ந்து வாழ மறுத்துவிட்டதாகவும் தெரிகிறது. இதையடுத்து சாமி இன்று புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான பாலாஜி சரவணனிடம் புகாரும் கொடுத்துள்ளார். அந்த புகாரில் 12 வருடங்களாக சம்பாதித்த பணம் மற்றும் நகையை அபகரித்து தாஸ் என்பவர் வருவாய் ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் என் மனைவி ராஜேஸ்வரி மற்றும் 2 குழந்தைகளுடன் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் என்றும், என் மனைவி மற்றும் குழந்தைகளையும் நகை மற்றும் பணத்தையும் மீட்டுத்தர வேண்டும் என்று சாமி கண்ணீர் மல்க புகாரம் அளித்துள்ளார். சாமி கொடுத்த புகார் மனுவை அடுத்து புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.